காவிரியில் வரும் தண்ணீர் டெல்டா விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்குமா என்பது 2-3 நாட்களுக்கு பிறகே தெரியவரும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் விரைவாக வரும் தண்ணீர் விரைவாகவே நின்றுவிடும் என்று தெரிவித்தார். பருவமழை காலங்களில் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெருமழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்திருப்பதாகவும் துரைமுருகன் கூறினார். சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அந்த வேண்டிகளை கொடுத்து அதுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டோம். நேற்று கூட எங்கள் செக்ரட்டரி போய் பார்த்து மீட்டிங் போட சொல்லிட்டு இருந்தார். நிறைவேற்றிட்டோம். மபிஷல்ல திருநெல்வேலி மற்ற இடங்களில் தான் ஏற்கனவே பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தான் சீர் செய்யப்பட்டு டெம்பரரி ரிசோர்சேஷன் பர்மனன்ட் என்ற வகையில் அதாவது தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இப்பொழுது முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது.